அனைவருக்கும் வணக்கம். காட்சியில் தெளிந்தனம் என்ற இந்த சினிமா நிகழ்ச்சியில் இன்றைய திரைப்படமாக சூபியும் சுஜாதாவும் என்ற மலையாள திரைப்படத்தை பற்றிய ஒரு சிறிய பார்வை. സൂഫിമാരെന്ന് പറഞ്ഞ പാട്ടും നൃത്തമൊക്കെ ചെയ്യുന്ന സന്യാസിമാരാ. ഇത് അവന്റെ പാങ്ക. ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ലേ, സകല കലകളുടെയും സൂഫി. ഇതിനിപ്പോ ലവ് ചെയ്യാതെന്നാ നിങ്ങൾക്ക് എന്താണ്? പ്രേമമാണ് നല്ല ഒന്നാം തരം പ്രേമം. ആക്കി വരൻ തെക്കേ പടിക്കൽ ഗോപാലൻ നായരുടെ മകൻ രാജീവ്. അതൊരു കുട്ടിയുള്ള ടബൂബെ, ഒരു മിണ്ടാപ്രാണി. അവളെ കൊണ്ട് നിങ്ങൾ ജിഹാദ് ഉണ്ടാക്കരുത്. നിങ്ങളും നിങ്ങളുടെ കൂട്ടരും കൂടെ ചേർന്ന് എന്റെ കുട്ടീനെ മതം മാറ്റാൻ പോണെന്ന ഇവിടെ ഉള്ളൊരു പറയുക. ഉറക്കില്ലാത്ത മനുഷ്യന്മാരുടെ ഓരോ തോന്നൽ. இந்த படத்தை வந்து சானவாஸ் அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள். அதிதி ராவ், ஜெயசூர்யா, சித்திக் போன்ற நடிகர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். படம் தொடங்கும் பொழுதே ஒரு இலை அப்படியே காற்றில் பறந்து அப்படி ஒரு நீரோடையில் பயணிக்கிறது. ஒரு படிமமாக காட்டப்படுகிறதா என்று தெரியவில்லை, ஆனால் அந்த வழியாக ஒரு சூபி நடந்து வருகிறார். அவர் வந்து ஒரு ஜின் பள்ளியில் வந்து பாங்கு சொல்கிறார். அதன் பின்பு தொழுகைக்கு அந்த அதிக மக்கள் கூடுகிறார்கள். அந்த அத்தியாயத்து பாயிலே அவர் வந்து அப்படியே இறந்து விடுகிறார். அதன் பிறகு அந்த கதை வந்து விரிகிறது. சுஜாதா என்ற ஒரு பெண், ஊமையான அந்த பெண், நடனங்களில் மிக கவனம் செலுத்தி அதில் ஆர்வமாகவும் கதக் போன்ற நடனங்களில் தன்னுடைய பங்களிப்பை செய்கிறார். அவருக்கு வந்து சூபி அந்த நடனம் மேல் ஒரு மிகப்பெரிய காதல் உருவாகிறது. அதன் வழியாக அவர் மேல் ஒரு பிரியம் உருவாகிறது. அது தடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஜெயசூர்யாவுடன் திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. இப்படி தொடர்கிற ஒரு கதை. பொதுவாக வந்து மலையாள சினிமா என்றாலே ஒரு மிகப்பெரிய மாயை உருவாகி இருக்கிறது. எடுக்கிற எல்லா சினிமாக்களுமே சிறந்த சினிமாக்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக மலையாள சினிமாவை கவனித்து வந்தால் அங்கே ஒரே வகையான சினிமா தான் உருவாக்கப்படுகிறது. அல்லது அந்த திரைக்கதை பாணியாக இருக்கட்டும், அதில் வருகிற மெலடி ஆகட்டும், அந்த நடிப்பு வகையாகட்டும்,
எல்லாமே ஒரே பாணியாகத்தான். இதற்கு முன்பு இருந்த அரவிந்தனோ அல்லது அடூர் கோபாலகிருஷ்ணனோ டிவி சந்திரன் போன்றவர்களை அவர்கள் தாண்டியதாகவே தெரியவில்லை. புது புது களங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அதில் அவர்கள் செய்கிறது மிகவும் தட்டையான ஒரு வகையான ஒரு சினிமா தான். இதில் அருவறுப்பாக இருக்கிறது மிகப்பெரிய அந்த இசை, மிகவும் ஒரு அருவறுப்பாகத்தான் இருக்கிறது. சூபி இசை இசை என்று சொல்கின்ற அந்த தன்மை அதில் இல்லை என்றே சொல்லலாம். எங்கேயோ கேட்ட ஒரு காப்பீடிக்கப்பட்ட இசையாக கூட அது சில நேரங்களில் அந்த கிளாரிட்டின் இசை இருக்கிறது. அதேபோல் வந்து தமிழ் சினிமாவில் விக்ரமன் படங்களில் வரக்கூடிய அந்த எட திடீர் திடீர்னு ஒரு பாடல்கள், அது மிகவும் ஒரு இடைஞ்சலாகவே ஒரு கதை நகர்வுக்கு இருக்கிறது. மொத்தத்தில் சூபிசத்தையும் ஒழுங்காக சொல்லவில்லை. அதேபோல் அந்த நடன காட்சிகளில் வைத்திருக்கின்ற அந்த கேமரா கோணங்கள் அதை அந்த நடனத்தை உண்மையாக நம்பும்படியான சூழலை உருவாக்கவில்லை. சூபியும் சுஜாதாவும், சுஜாதாவின் மனநிலை என்பது அவரை அடைய வேண்டும். ஆனால் கடைசியில் என்ன, ஒரு தமிழ் சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி அந்த கல்லறையை தோண்டுவது, சூபி இறந்த அந்த கல்லறையை தோண்டுவது, அதில் வந்து அந்த தஸ்பியை போடுவது, எல்லாமே வந்து ஒரு புதுவகையான சினிமாவுக்குரிய எந்த ஒரு தன்மை இல்லாத ஒரு சினிமாவாகத்தான் சூபியும் சுஜாதாவும் என்ற ஒரு படத்தை பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.